கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, அற்புதங்களை செய்கிறதில் உமக்கு ஒப்பானவர் யார்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, ஏன் எனக்கு அற்புதம் நடக்காதா? நம்ம லைஃப்பில் ரெண்டு கேள்வி இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கு மாத்திரம் பிரச்சனை. எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, எனக்கு மாத்திரம் நடக்கலை. கேட்டிங்கன்னா எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் பிரச்சனையில் இருக்கிறேன். எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, எனக்கு மட்டும் அற்புதம் நடக்கலை. இல்லை, உங்களுக்கு அற்புதம் செய்கிறதில் நம்ம தேவனுக்கு ஒப்பான ஒருவருமே இல்லை. பாருங்க, செங்கடலை கடந்து எகிப்தின் இராணுவத்தை எல்லாம் கத்தரை அழித்த பின்பு மிரியாம் கத்தரை பாடும் பொழுது பாடுகிறாள். யாத்ராமம் 15:11 வசனத்தை வாசித்து பாருங்க, அற்புதங்களை செய்கிறதில் உமக்கோப்பானவர் யா. நம்ம பாடுவோம்ல, உமக்கோப்பானவர் யா, உமக்கோப்பானவர் யா, வானத்திலும் பூமியிலும் உமக்கோப்பானவர் யார். அற்புதத்தை செய்கிறதில் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கும் உங்களுக்கு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார். ஏன் அப்படின்னா, அவரை போல் அற்புதத்தை செய்யறதுக்கு ஒருத்தர் இல்லை. ஏன் நீங்கள் கலங்குறீங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவரை வேற எதுக்கும் ஒப்பிடாதீங்க, ஒப்பிடவும் முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. நான் சொல்லட்டுமா, 5 அற்புதங்களை எந்த டாக்டராலையும் எந்த உலகத்தினாலையும் செய்ய முடியும். குஷ்டரோகி, விரல் போன கால்கள் நகங்களில் போன ஒரு குஷ்டரோகியை மறுபடியும் அந்த சதைகளை உருவாக்கி நகங்களை உருவாக்கி கொண்டு வர முடியுமா? எந்த மருத்துவத்தாலும் முடியாது, சரியா? பிறவிலேயே காது கேட்காமல் பிறந்த ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷையோ அந்த டாக்டர்களால் சுகமாக்க முடியுமா? முடியவே முடியாது. பிறவிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு கால் குறையா, சப்பானியா ஒரு கால் சூம்பின கால் உடையவனா, நடக்கவே முடியாமல் பிறவிலே பிறந்த சப்பானியை நடக்க வைக்க முடியுமா? முடியாது. பிறவிலேயே குருடனா, பார்வை இல்லாமல் பிறந்த ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷையோ பார்வை அடை வைக்க முடியுமா? எல்லாம் டாக்டர்களால் முடியாது, மருத்துவத்தால் முடியாது, உலகத்திலேயும் முடியாது. மரித்த ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்ப முடியுமா? ஆனால் சீசர்கள், யோவானுடைய சீசர்கள் இயேசு இடத்துல வந்து கேட்குறாங்க, நீர்தான் மேசியாவா, இல்லது இன்னொருவர் வருவதற்கு நான் காத்திருக்கணுமா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நடந்தவைகளையும் கேட்டவைகளையும் போய் சொல்லுங்கள். லூக்கா 7:21-22 வசனத்தை வாஸ்து பாருங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானி நடக்கிறார்கள், குஷ்டரோகி சுஸ்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்த உயிரோடு எழும்புகிறார்கள். இந்த காரியத்தை யாராலையும் செய்ய முடியாது. ஆனால் அந்த காரியங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? விசுவாசிங்க, அன்றுட்டு சொல்லுங்கள், எப்போவுமே சொல்ல நினைக்கி, உமக்கொப்பானவர் ஒருவருமே இல்லை, உம்மை போல ஒருவருமே இல்லை, உம்மை போல நேசிக்க, உம்மை போல அற்புதம் செய்ய, உம்மை போல அதிசயம் செய்ய, உம்மை போல என்னை தேற்ற, உம்மை போல ஆற்ற, உம்மை போல என்னை நடத்த ஒருவரும் இல்லை. சொல்லி பாருங்களேன், அற்புதம் தானாக நடக்கும். ஜெபிக்கலாமா? தகுப்பன், உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல தெய்வமும் இல்லை, உம்மை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீரே சர்வ வல்லமை இல்லை தேவன். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவை. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.